ஹாய் நார்ஜிஷாம், ஷாவை சொல்லுகுட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் திவ்யா, அவங்க மேக்கப்னால இந்த பியூட்டி க்ரீம்னால என்ன பிரச்சனையை சந்திச்சாங்க அதை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து ஒரு ஒரு இது இந்த தைரியம் எல்லா பெண்களுக்கும் வருமானதரில் ஓப்பன் அப் பண்ணி ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க, அதை பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அனுஷ்காவுக்கு வந்து மூளையில் வந்து ரசாயன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, சமந்தாவுக்கு வந்து வித்தியாசமான டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதற்கும் மேக்கப்புக்கும் ஒரு சில விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இன்றைக்கி திவ்யா பண்ணதுக்கு பின்னாடியும் ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு சம்பவம் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். மேக்கப் சம்மந்தப்பட்டது தானே, ஆண்கள் எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணுற ஆண்கள் இருக்காங்க வச்சுங்களா, ஐந்தில் ஒரு ஆண் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பவுட்ரு போடுறீங்கன்னா உங்களுக்கும் இது தேவை. உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் பவுட்ரு போடுறீங்களா, நீங்களும் இந்த வீடியோவை முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா வீடியோ முடிவில் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும், சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கின் பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா அதற்கான உணவு சாப்பிடணும். அதை பற்றி பிரெயின் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு குக்கே ஃபார்மில் புக் சம்மரி கேட்டேன், தமிழில் சூப்பராக இருந்தது. ஸோ குக்கே ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 மேற்பட்ட கண்டன் லைப்ரரி இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா லாங்குவேஜஸில் ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி வந்து இருக்குது, சரிங்களா? இன்றைக்கி வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம், படிக்கும்போது ஸ்பீட் பண்ணி கேட்டுக்கலாம், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்குது. இதனுடைய மாத சப்ஸ்கிரிப்ஷன் 99 ரூபாய் மட்டுமே. நீங்கள் ஆர்ஜே ஷா 15 ஏன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 ரூபா தான். ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் செலவு பண்ணி நல்ல விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தப்பே கிடையாது. குக்கே எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க்கு பின் டாப்லேயும் வச்சுருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? திவ்யா, மேபி நீங்கள் டிக்டாக் பார்க்குறீங்க, இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா நிறையா வைரல் வீடியோஸ்லாம் வந்து வந்திருக்காங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்ஸ்டாவில் அந்த ரீல்ஸ்லாம் பண்ணக்கூடியவங்க தான் திவ்யா. அவங்க வந்து கோயம்புத்தூர் பொண்ணு தான். ஸோ அவங்க சின்ன வயசில் அவங்களுக்கு ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து இந்த விட்டிலிக்கோ அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து ஏற்பட்டிருக்கு. விட்டிலிக்கோ இஷ்யூ நிறைய பேருக்கு வந்து தெரியும், என்ன அப்படின்னா அந்த ஸ்கின்ல வந்து பேச்சஸ் மாதிரி வரும், அது ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் போது சின்ன வயசில் அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ 5th 5th படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் இஷ்யூஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அவங்க வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சிங்கிள் பேரண்ட் தான், அம்மா தான் வந்து வளர்த்துட்ருக்காங்க. இவங்க படிச்சுட்டு இருக்கும்போது பிரச்சனையே இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படித்து முடிக்கிறாங்க. முடிக்கும்போது அவங்களுக்கு இந்த டிக்டாக், அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா சினிமா ஏரியா தான், அதனால் அந்த ஜெனட்டிக் இருக்கிறதுனால இவங்களும் வந்து ஏதாவது பண்ணலாம், நம்ம ஆக்டிங்கில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு டிக்டாக்ல பண்ணுறாங்க. ஸோ டிக்டாக்ல பண்ணதில் லோஸ்லியா மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க டிக்டாக்ல, அது பயங்கரமாக வைரல் ஆச்சு அந்த டைமில். ஸோ இப்படி வைரல் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய 20-21 வயசில், சின்ன வயசில் வந்து அந்த விட்டிலிக்கோ இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுடைய 20+ ஏஜில் மறுபடியும் கண்ணில் இருந்து ஆரம்பிக்காது. ஸோ ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய பொண்ணு, அவங்க வந்து இப்போ தான் வந்து இந்த டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து மெசேஜஸ் வர ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த பேச்சஸ் வருது, இதை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் வரக்கூடிய அந்த பேச்சஸை மறைக்கிறதுக்காக ஒயிட்னிங் ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பியூட்டி க்ரீம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு பயம், நம்ம இந்த விட்டிலிக்கோட வெளியே போனால் இல்லை நம்ம சோசியல் மீடியாவில் வந்தால் நம்மளை வந்து எப்படி திட்டுவாங்களோ, இல்லை நல்லா இருக்காதோ, ஒரு எம்பாரிசிங்காக ஃபீல் பண்ணி இந்த மேக்கப் அப்படின்ற விஷயத்த ஒரு சில வருடங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி வந்து அவ்வை சண்முகி படத்தில் வந்து கமலில் அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேக்கப் போட்டு போவார் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இவங்க வெளியே போகும்போது பலசரக் கடைக்கு பால் வாங்க போனாலும், அது நைட்டு போனாலும் கூட பக்கத்தில் போகணும்னா கூட ஃபுல் மேக்கப்போட தான் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்காங்க. அப்படி பண்ணும்போது இப்போ ஆஃபீஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஃப்ரெண்டு யாராவது கண்ணத்தை சும்மா ஃப்ரெண்டு தொடுறாங்க அப்படின்னா இவங்க பயப்படுவாங்களாம், மேக்கப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா கிள்றாங்க அப்படின்னா பயப்படுவாங்களாம், ஏ இன்னும் வேணாம் வேணாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம், அந்த அளவுக்கு பயம். இப்போ திடீர்னு வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னாலுமே பயம். எப்போ வெளியே போகும்போதும் எப்படி நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி மேக்கப் கிட்ட எடுத்துகிட்டு வந்து போயிருக்காங்களாம். இதை வந்து நீங்கள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து பாருங்கள், ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்றைக்கி நிறையா பெண்கள் நம்ம வந்து பியூட்டியாக தெரியணும், வெள்ளையாக தெரியணும் அப்படின்றதுக்காக க்ரீம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், சரிங்களா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆண்களும் ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும், இதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திவ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்கிறது, பேச்சஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது, நம்ம சும்மா மேக்கப் போட்டு மறைச்சிக்கிட்டே இருக்கோம், இது எவ்வளோ நாளைக்கு, நம்ம யார் அப்படின்றத வெளி உலகத்துக்கு காட்டணும், நம்மளை நம்ம அக்செப்ட் பண்ணணும், மற்றவங்க நம்மளை நேசிக்கணும் அப்படின்றதுக்காக வெளியே வந்து முகமூடியை போட்டு சுற்றிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேச்சஸ் வந்துச்சு இல்லையா, அந்த விஷயத்தையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிடுறாங்க, எனக்கு இந்த மாதிரி பேச்சஸ் வந்திருக்கு,
இதுதான் நான், இவ்வளோ நாள் வந்து என்னை காட்டுறதுக்கு வந்து நான் பயந்துட்டு இருந்தேன், இது வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தான் இருக்குது, முன்னாடி பிகினிங்கில் டிக்டாக் பண்ணும் போது நான் நல்லா தான் இருந்தேன், இப்போ தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக தன்னுடைய ஃபேஸை காட்டும் போது நிறையா பேர் வந்து வெல்கம் தான் பண்ணியிருக்காங்க. இப்போயே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஏன் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் மட்டும் பண்ணது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோஷூட் போகணுன்னா கூட அங்கே இருக்கிற மேக்கப் போகிறவங்களை கூப்பிட்டு, யாரும் இருக்க வேணாம் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, தெரிஞ்சால் ஒரு பயம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து எல்லாரையும் வெளியனுப்பி அப்புறம் தான் வந்து மேக்கப் போடுவாங்களாம். ஸோ அப்படி இருந்தவங்க இப்போ ஆஃபீஸ் போகும்போதும் சரி வெளியே போகும்போதும் சரி தைரியமாக, எனக்கு விட்டிலிக்கோ இஷ்யூ இருக்குது, இப்படி தான் இருக்கேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அப் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் சைக்காலஜிக்கலாக யோசித்து பாருங்கள், இது பார்க்கும்போது நார்மல் அப்படின்னு வந்து தோணும், ஆனால் சைக்காலஜிக்கலாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கி உலக அளவில் அதிகமாக பிஸ்னஸ் ஆகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபேர்னஸ் க்ரீம் தான். இந்த ஃபேர்னஸ் க்ரீம் பிஸ்னஸ் வந்து தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, வெள்ளக்காரவங்க நம்ம மனசுக்குள்ளே இந்தியன்ஸ் மனசுக்குள்ளே வெள்ளை தான் பெருசு அப்படின்றத ஸ்ட்ராங்காக பதிவு வச்சுட்டாங்க. ஏப்பா நானும் அப்படி கிடையாதுப்பா, வெள்ளை பெருசுன்னு நினைக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கேரம் போர்டு ஆடுறீங்க அப்படின்னா எனக்கு தான் வெள்ளை வேணும்னு முதல்ல போட்டி போடுவீங்க, நீங்கள் செஸ் ஆடுறீங்க அப்படின்னா எனக்கு தான் வெள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுவீங்க. சைக்காலஜிக்கலாக இது இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தலைமுடி வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை கருவெளி தான் வெள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்குமா? கருவெளின்றது கருப்பாக இருக்கணும், தலைமுடின்றது கருப்பாக இருக்கணும், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கருப்பை விட வெள்ளை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறோம். இது வெள்ளைக்காரன் நம்மளுடைய மனசில் ஸ்ட்ராங்காக பதிய வச்சுட்டு போனது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி பியூட்டி க்ரீம் அப்படின்றது ஐஸ்வர்யா ராய் வந்து உலகளவில் ஆனதுக்கப்புறம் இந்தியாவில் இந்த பியூட்டி க்ரீமினுடைய படையெடுப்பு அதிகமாகிருச்சு. இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் பியூட்டி க்ரீம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், வெள்ளையாக நம்மளை காட்டிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கோம், சரிங்களா? இது தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஒரு வியாபாரம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது ஒரு விஷயம். இன்றைக்கி சமந்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூனிட்டி இஷ்யூஸ் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ் இஷ்யூ ஏற்படுது, வித்தியாசமான நோய் வந்து வருது. அனுஷ்காக்கு வந்து அவங்களுடைய பிரெயினில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது, ஹார்மோன் இம்பேலன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ் வந்தது. அவங்களுக்கு சிரிக்க ஆரம்பித்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இஷ்யூஸ், அவங்க வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சில இஷ்யூஸ், இதெல்லாம் ரீசெண்ட் டேஸில் பார்த்துருப்பீங்க. மம்தா மோகன் தாஸ் அப்படின்ற ஒரு நடிகை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்ததுக்கப்புறமும் அவங்களுக்கும் இந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதிஹாசனுக்கு வந்து பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இன்னும் நிறையா ஹீரோயின்ஸ்க்கு புதுசு புதுசாக, ஹிந்தியில் நிறையா ஹீரோயின்க்கு இஷ்யூ வந்துட்டுருக்கு, புதுசு புதுசாக வருது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து லிப்புக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, கன்னத்துக்கு ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க, ஐப்ரோவுக்கு பண்ணுறாங்க, இன்னும் பல பகுதிகளுக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுனாலையும், ஃபேட் பர்னர் அப்படின்ற டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதையும் நிறையா, முன்னாடிலாம் கொஞ்சோன்னு மேக்கப் அப்படின்றது வந்திருந்தது, இன்றைக்கி வத வத வதன் ஏகப்பட்ட மேக்கப் கிட்லாம் வந்துருச்சு. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான மேக்கப்பின் காரணமாகவும் இந்த மாதிரியான ஹார்மோன் இம்பேலன்ஸும் வித்தியாசமான நோய்களும் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின்ஸ்கே இந்த நிலைமை, ஏன்னா ஹீரோயின் வந்து மேக்கப் போடுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, மேக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதே 4 பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடுகளில் சரி, நீங்கள் வந்து விளம்பரங்களில் பார்த்தீங்கனாலும் சரி, ஏகப்பட்ட பியூட்டி ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளை க்ரூமிங்காக காட்டிக்கிறதுக்கு வந்து பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா வேணாமானா அது உங்களுடைய சாய்ஸ். ஆர்கானிக்காக வரக்கூடிய விஷயங்களை யூஸ் பண்ணி பல பலன் இருக்கிறது அப்படின்றது வேறு, இல்லை பியூட்டி ப்ராடக்டை யூஸ் பண்ணி பல பலன் இருக்கிறதுன்றது வேறு, அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் இன்றைக்கி பியூட்டி ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது லிப்ஸ்டிக்லேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன பெண்கள் நிறையா மேக்கப் யூஸ் பண்ணும்போது அவங்க சீக்கிரம் பூப்படைகிறாங்க, மெச்சூர்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு ஸ்டடியே வந்திருக்கு. அதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோலாம் வந்து பண்ணியிருக்கோம், சரிங்களா? இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேக்கப்பை ப்ராப்பராக நம்ம ரிமூவ் பண்ணாமல் இருக்கும்போது அது நம்மளுடைய ஸ்கின்னை பாதிக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் அப்படின்றது ஃபேஸ் மட்டும் கிடையாது, அதில் துளைகள் இருக்குது, அது மூலிமா உள்ளே போகும் இல்லையா. லிப்ஸுன்றது லிப்ஸ் மட்டும் கிடையாது, அதுலேயும் சின்ன சின்ன துளைகள் இருக்கும். ஏன்னா நிறையா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உள்ளே போய் ஒரு சில பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ண வேண்டியது முக்கியம். ஒன்று மேக்கப் ரிமூவரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணணும், முடிச்சுட்டு வந்தோடனே ஃபேஸை, இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்தோடனே நல்ல ஆயில் வச்சு அதை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை கிளென்சிங் மில்க் வச்சு ரிமூவ் பண்ணணும். மேக்கப் இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லித்தர எந்த விளம்பரமும் மேக்கப்பை இப்படி தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லித்தரது இல்லை, அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணுன்றது முக்கியமான ஒரு விஷயம். சரி ஓகேப்பா, நாங்களும் மேக்கப் போட மாட்டோம்ப்பா அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு நீங்கள் பவுடர் போடுவீங்க,
சின்ன குழந்தைகளுக்கு. அப்படி சின்ன குழந்தைங்களுக்கு பவுடர் போடும்போது பஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்கள் வழியாகவோ அந்த பவுடர் அவங்களுடைய மூக்கு வழியாகவோ உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பயங்கரமான தலைவலியிலேருந்து சைனஸ்லேருந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ பவுடர் யூஸ் பண்ணும்போது கூட ப்ராப்பராக எப்படி அவங்க மூக்குக்குள்ளே போகாமல் கண்ணுக்குள்ளே போகாமல் யூஸ் பண்ணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது, ஏன்னா ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பவுடர்ஸ் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் எல்லா பவுடரையும் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய தொடைப்பகுதியில் ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகளையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திவ்யா வந்து இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராம் அவங்க எப்படி தன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இதுதான் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிக்கிட்டாங்க. வாழ்க்கையில் என் பள்ளி இப்படி இருக்குது, என் மூக்கு இப்படி இருக்குது, என் கலர் இப்படி இருக்குது, என் உருவம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணலாம். அதிலிருந்து மாறுபட்டு க்ரூம் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா நம்மளை நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் ஃப்ளை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். இந்த விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட்டும் அடிக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா.